Havefunlearnings. So TNPSC exams la science videos paathutirukom. So innikku nama paaka pora video vandu biology la crop production and management la remaining iruka questions enna na possible questions nu solli paakalam. So first question paarenga, what is harvesting? So harvesting na enna na oru plant vandu full growth aana odane adu ellathiy gather panni cut panni and matured crop ah eduthu vekkirak perda harvesting. So harvest season vandu India la eppala celebrate pannuvaanga appdi kekkranga. So state ku state vandu indha harvesting vandu maarum. So idu vandu oru periya excitement oda people vandu celebrate pannuvaanga. So Tamil Nadu la eppo nu paatha pongal celebration appo adhaavadhu Jan month la vandu the harvest season irukum. Bihar adha Assam la vandu the bihu abdingra oru function appo harvest pannuvaanga. Punjab la holy time la, Kerala la onam time la. So idellam da vandu India la vandu harvest festivals ah vandu celebrate pandranga. So next question, market. So Tamil Nadu la iruka market ku vandu enna peruna namakku theriyum, ulaval sandai appdin solli solluvom. So farmers ellame avanga field la சோ பண்ண அந்த க்ராப்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறதா இடம் தான் வந்து மார்க்கெட் தான் வந்து உழவர் சந்தை. ஸோ விச் இஸ் அ ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். தஞ்சாவூர். ஸோ இது வந்து தமிழ்நாடுக்கு தஞ்சாவூர், இதே இந்தியாவுக்கு வந்து எதுன்னு பார்த்தா மகாராஷ்டிரா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த்ரெஷிங்? ஸோ ஹார்வெஸ்டிங்கில் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன மீனிங்னு பார்க்கலாம். ஸோ த்ரெஷிங் அப்படிங்கிறது என்னென்னா கிரெயின்ஸை வந்து செப்பரேட் பண்ணுற ப்ராசஸ் தான் த்ரெஷிங். அதாவது அந்த ஸ்டாக்ஸில் இருக்க கிரெயின்ஸை வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரெயின்ஸ் தான் வந்து நமக்கு எடிபிள் ஃபுட்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து அந்த கிரெயின்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து த்ரெஷிங். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் மெக்கானிக்கல் த்ரெஷிங்? ஸோ மெக்கானிக்கல் த்ரெஷிங் வந்து என்னென்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஹார்ட் ஃப்ளோரில் வந்து பீட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பை மீன்ஸ் ஆஃப் மேன் பண்ணுவாங்க, இல்லாட்டி பை மெஷின். ஸோ அந்த மாதிரி பண்ணுற அந்த கிரெயின்ஸை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் மெக்கானிக்கல் த்ரெஷிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் வின்னோயிங்? ஸோ வின்னோயிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சாஃப்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த பீசஸ் ஆஃப் ஸ்ட்ரா அண்ட் ஹஸ்க். த்ரெஷிங் முடிஞ்சக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரா அண்ட் ஹஸ்க் இருக்கும். ஸோ அதை வந்து அதில் இருந்து ஹோல் கிரெயினை வந்து மறுபடியும் செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வினோயிங். ஸோ த்ரெஷிங் முடிஞ்சக்கப்புறம் சம் பீசஸ் ஆஃப் ஸ்ட்ரா அண்ட் ஹஸ்க் இருக்கும். ஸோ அந்த ஹஸ்குக்குள்ளேருந்து தான் வந்து கிரெயின்ஸை வந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வினோயிங். ஓகே, ஸோ வாட் இஸ் க்ரீன் ரெவல்யூஷன்? ஸோ க்ரீன் ரெவல்யூஷன்னா என்னென்னா ஒரு மேசிவ் ஸ்டெப், அந்த ஸ்டெப் எடுத்து ஃபுட் ப்ரொடக்ஷனை அதிகம் பண்ணுறதுக்காக அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸில் வந்து மாடர்ன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுட் ப்ரொடக்ஷனை அதிகம் பண்ணுறதுக்காக அண்டர்டேக் பண்ண ப்ராசஸ் தான் வந்து க்ரீன் ரெவல்யூஷன். ஓகே, நைன்த் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் அக்மார்க்? ஸோ நமக்கு தெரியும் அக்மார்க் கிரேடிங் அண்ட் ஸ்டாண்டர்டேஷன் வந்து இட் இஸ் கிவன் டு செக் த குவாலிட்டி. ஸோ ஒரு பொருளோட குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு முத்திரை தான் வந்து அக்மார்க். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 இருக்குது. ஸோ அதை பொறுத்து கிரேட் 1னா ஸ்பெஷல், 2னா குட்டு, 3னா ஃபேர், 4னா ஆர்டினரி. ஸோ இதை பொறுத்து வந்து பீப்புள் வந்து அவங்க செலக்ட் பண்ணுற ஃபுட் ப்ராசஸ்ஸை அக்கார்டிங்லி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் க்ராப் ரொட்டேஷன்? ஸோ க்ராப் ரொட்டேஷனுங்கிறது என்னென்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரே க்ராப்லோட சீரியல் க்ராப்பையும் பல்ஸ் க்ராப்பையும் அந்த சீசன் மாற மாற மாற்றி மாற்றி வந்து பிளான் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து க்ராப் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் பிளான்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ பிளான்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டில் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை நம்ம ரொம்ப எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஈவன் தென் இந்த நேம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சப்போஸ் பிளான்ட் இம்ப்ரூவ்மெண்ட் க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி கேட்டால் நம்ம வந்து இந்த மெத்தடுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன். ஸோ எந்த டிசைரபிள் க்ராப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். செகண்ட் வந்து ஹைப்ரிட். ஸோ அதிலிருந்து எந்த மாதிரியான ஒரு நியூ வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது ஹைப்ரிடைசேஷன். அடுத்து வந்து பாலிப்ளாய்டு ப்ரீடிங். அது வந்து என்னென்னா குரோமோசோமல் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி அதிலிருந்து அது புது க்ராப்பு கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து மியூட்டேஷன் ப்ரீடிங். ஸோ மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா சம் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த க்ராப்ஸோட சேஞ்சஸ் கொண்டு வந்து அதிலிருந்து நியூ க்ராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் மியூட்டேஷன் ப்ரீடிங். நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். ஸோ ப்ரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் அப்படிங்கிறது என்னென்னா
ஹைப்ரிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரெண்டு ப்ரோட்டோப்ளாட்டை ஃபியூஷன் பண்ணி, ஸோ அதில் இருக்க நியூக்ளியையை வந்து கம்பைன் பண்ணி அதனால் வர புது கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டு ஒரு புது ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறதா வந்து ப்ரோட்டோப்ளாஸ்ட் ஃபியூஷன். நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூ கல்ச்சர். ஸோ டிஷ்யூ கல்ச்சர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து சம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்குள்ளே புது பிளான்ஸ் கிரியேட் பண்ணுறதா வந்து டிஷ்யூ கல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து ஜெனெட்டிக் இன்ஜினியரிங். ஸோ ஜெனெட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன நம்மளுக்கு தெரியும், அதாவது அந்த ஜீன்ஸ் யூஸ் பண்ணி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை சேஞ்ச் பண்ணி அதனால் ப்ரொடியூஸ் பண்ணுற புது பிளான்ஸ் தான் வந்து ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் மூலிமா பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் பிளான்ட் இம்ப்ரூவ்மெண்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் ஜெனெட்டிக் இன்ஜினியரிங்? ஸோ ஜெனெட்டிக் இன்ஜினியரிங்கிறது பயோ டெக்னாலஜியில் ஒரு பார்ட்டு. ஸோ இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து எப்போவுமே ஒரு நம்பிக்கை கொடுக்குது, அதாவது அவங்க ஃபீல்டு எதுவுமே வந்து ஸ்பாயில் ஆகாமல் அவங்க பிளான்ட்டை வந்து பெஸ்ட்லேருந்தும் டிசீஸ்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கான அடாப்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஜெனெட்டிக் இன்ஜினியரிங். ஸோ ஃபுட் ப்ராசஸிங்கில் வந்து பயோடெக்னாலஜி என்ன யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சம் அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஃபார்மர்ஸ்க்கு இருக்க பிரச்சனையை வந்து தீர்க்கறது தான் வந்து இந்த பயோடெக்னாலஜியோட வேலை. அதாவது இப்போ வந்து சம் பெஸ்ட் வருது, அதெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ பெஸ்ட்ஸுக்கிட்டேருந்து எப்படி பிளான்ஸை காப்பாற்றுறது, ஸோ அதுதான் வந்து புதுசாக அவங்க ஆட் பண்ணுற கெமிக்கல்ஸோட வேலை. ஸோ வந்து இப்படி எதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பயோடெக்னாலஜி எம்ப்ளாய் பண்ணுறாங்கன்னா, அந்த பிளான்ட்டு டிசீஸ் ஒரு இன்செக்ட் ஒரு ஹெர்பிசைட்லேருந்து காப்பாற்றுருக்கு, ஃபோட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி அதிகம் பண்ணுறக்கு, நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸிங் கரெக்டாக இருக்கிறதுக்கு, அது இல்லாமல் ஸ்டோரேஜ் ரூட்ஸ் சீட்ஸ் ஃப்ரூட்ஸ் அது எல்லாம் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பொட்டேட்டோஸில் வந்து வேக்சின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து ஸ்டார்ச் அண்ட் விட்டமின் ஏ அதெல்லாம் வந்து அதிக அமௌண்ட்டில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ்க்காக தான் பயோடெக்னாலஜி வந்து ஃபுட் ப்ராசஸிங்கில் எம்ப்ளாய் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் சொன்ன க்வெஸ்சன்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட க்ராப் மேனேஜ்மெண்ட் அந்த க்ராப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் டாபிக் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு டாப்பிக்லேருந்து பாசிபிள் க்வெஸ்சன்ஸ் வந்து வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எங்கள் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.